फ्रेंड्स இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிக்கன்ல ஒரு ரெசிபி செய்ய போறேன் அது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா வர இந்த செஞ்சு பாருங்க ரொம்ப தேவையான மசாலாவே ரொம்ப குறைவு தான் இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு நான் இப்ப சொல்றேன் அத பார்த்து நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப பாருங்க இந்த சிக்கன் செய்யறதுக்கு நான் வந்து முழுசா ஒரு கோழிய எனக்கு தந்தார் போல ஒரு மீடியம் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட அரை லெமன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நார்மல் சைஸ் ரெண்டு வெங்காயம் வெட்டி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதோடு சேர்த்து அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சமாக ஒரு 10-15 மிளகாய் இந்த வர மிளகாம்பாங்கள அந்த மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் இந்த சிக்கனை நம்ம செய்ய போகிறோம் நம்ம இப்போ சட்டி சூடாகணுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம் நான் இதில் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன் நீங்களும் கோகோனட் ஆயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு 50 மில்லி போதும் நம்ம ஒரு சிக்கன் தான் எடுத்திருக்கோம் 50 மில்லி கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சட்டி சூடாகணுன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆனியன் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்க்குறோம் இது ஓரளவு வதங்கி வந்த லேசாக வதக்கணும் அப்போ ரொம்ப வதக்க வேணாம் சும்மா வதக்கிட்டு இது பின்னாடியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை கலந்துக்கிறோம் கொஞ்சம் ஓரளவு சிக்கன் இந்த எண்ணெயில் லேசாக வதங்கிட்டோம் இது வதங்கினோன்னு நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துருக்குறோம் 2 ஸ்பூனு சேர்த்துங்க இதை இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க சிக்கன் ஓரளவு வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட அந்த வரமிளகாய் மிளகு பெருஞ்சீரகம் மூணையும் சேர்த்து மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப பொடியாக அரைக்காமல் அப்படி லேசாக ஒரு 2 சுற்று சுற்றிட்டு இதில் போட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம் 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிளகாய் மிளகு பெருஞ்சீரகம் மூணு தித்தையும் சேர்த்து இந்த லெவலில் அரைச்சி வச்சுங்க ரொம்ப பொடியாக அரைக்க வேணாம் இதை நம்ம அந்த சிக்கனில் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவு வெந்து வந்துடுச்சு நம்ம இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்க்குறோம் அப்படியோ கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கல தக்காளி மஞ்சள் தூள் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல நம்ம எடுத்து வச்சுக்க அந்த மசாலாவை மட்டும்தான் நம்ம அரைச்சி போட்டுக்கோம் வேறு எதுவும் சேர்க்கல இப்போ கூட உப்பு சேர்த்தோம்னா நம்ம ஓரளவு நம்ம கிண்டி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குங்க நான் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் சேர்க்குறேன் எலுமிச்சம்பழத்தை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா கலரி விட்டுட்டு நீங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிக்கன் பிடிக்கும் இப்போ பாருங்கள் எப்படி சிக்கன் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம் நான் சிம்மில் வச்சுருக்கேன்
ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த சிக்கன் கறி பாருங்க, அழகா ஜூசியா வந்திருக்கு பாருங்க. இது வந்து நீங்க ரைஸுக்கும் எடுத்துக்கலாம், இல்ல தோசை இட்லி எதுக்கும் நீங்க செஞ்சுக்கலாம். இத வந்து ட்ரையா வேணாலும் உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ட்ரையா வேண்டாக்கா சிக்கனை போட்டுட்டு அந்த வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம சிக்கனை போட்டோம்ல, அப்பயே நீங்க வந்து அதை சிம்ல வச்சு அந்த தண்ணி சூண்ட வரைக்கும் ஓரளவு அதை அந்த மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு பின்னாடி நீங்க மசாலா போட்டீங்கன்னா இன்னும் ட்ரையா வரும். இது கிரேவியா இருக்கிறதுனால கொஞ்சம் ஜூஸா இருக்கும். இந்த ஜூஸ் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஆனா நான் இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் எந்த ஆயில் வேண்டாலும் சேர்த்து செய்யலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை கடலெண்ணெய், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.